நீங்க மெடிக்கல் பிசினஸ் பண்றதுக்கு முக்கியமான அஞ்சு விஷயங்கள் வேணும். இந்த அஞ்சு விஷயம் இருந்தாதான் நீங்க ஒரு மெடிக்கல் பிசினஸ் பண்ணணும். அதுல நம்பர் ஒன் வந்து லைசன்ஸ். என்னென்ன லைசன்ஸ் இருக்கும்? ஜிஎஸ்டி அண்ட் டிரக் லைசன்ஸ், இந்த ரெண்டு லைசன்ஸ். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து நீங்க ரீட்டைல் பண்றதா இருந்தா உங்களுக்கு பார்மசிஸ்ட் வேணும். ஹோல்சேல் பண்றதா இருந்தா காம்படிட் பர்சனோட சர்டிபிகேட் வேணும். மூணாவது விஷயம் ஏரியா. மினிமம் ஏரியா வந்து 120 ஸ்கொயர் ஃபீட் மேல ரீட்டைல்னா வேணும், ஹோல்சேல்னா 150க்கு மேல வேணும். ஆனா மினிமம் ஒரு 200க்கு மேல இருந்தாதான் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வைக்கிறதுக்கும் ஸ்டாக்கை செக் பண்றதுக்கும் கஸ்டமர் வர்றதுக்கும் பேஸ் கரெக்டா இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியா, ஒரு 200க்கு மேல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மினிமம் 10-25 lakhs, டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியா. அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி 2-5 lakhs உங்களுக்கு தேவைப்படும். நீங்க ரன்னிங் காஸ்ட் ஒரு 3 months ஒரு 2 employees போடுறீங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாய்க்கு 15,000 அப்படின்னா 2 employees 30,000 வச்சு இன்னும் 3 months. அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ், எலக்ட்ரிக்கல் சார்ஜ், டெலிஃபோன் சார்ஜ், இன்டர்நெட் சார்ஜ், ஸோ இதெல்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்லி 1.5-2 lakhs. அதுதான் 3 months ரன்னிங் காஸ்ட் வேணும். அதுக்கப்புறம் ஸ்டாக் வாங்குறதுக்கு மினிமம் 5-10 lakhs வேணும். ஸோ அப்ராக்சிமேட்லி உங்களோட ஏரியாவுக்கு அனுசரிச்சு 10-20 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ஒரு மெடிக்கல் பிசினஸ் பண்ணுறதா இருக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நாலே மினிமம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த மெடிக்கல் ஃபீல்டை சர்வ் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி பர்சனை ஹையர் பண்ணலாம். அப்படியும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஃப்ரான்ச்சைசி மாடல் போகலாம், இல்லை ஏதாவது கைடன்ஸ் வச்சு இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தவங்களோட கைடன்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ விஷயம்தான் ஒரு மெடிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான 5 விஷயங்கள்.